நீங்க வச்சிருக்கிற போனு எங்க அண்ணனோட போனு. ஓ, வாய்ஸ் கேட்டா ரொம்ப படிச்சிரு மாதிரி இருக்கீங்க. ஆமா, இப்பதான் தினத்தந்தியே படிச்சிட்டு இருந்தேன். பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்குது போனு. சார், இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா நம்பர்லாம் மாத்தி போட்டு போயினே இருந்திருப்பாங்க சார். ஆனா நீங்க ஜென்டில்மேன் சார், ஓனர் கிட்ட போன் ஒப்படைக்கிறதுக்காக கையிலே வச்சு சுத்தறீங்க பாத்தீங்களா? நீங்க வேணா வேற போன வாங்கிக்கங்க, இந்த போனுக்கு நான் தான் ஓனர். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நீங்க சிம்மு மாத்தல, அந்த போன் வச்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? உங்க அத்தை வீட்டுல வாங்கியாச்சு, உங்க சித்தி வீட்டுல வாங்கியாச்சு, உங்க ஃப்ரெண்டு வீட்டுல வாங்கியாச்சு, ஏ உங்க வீட்லயே வாங்கணும்ல? அடி கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல பிச்சு பண்ணி பிச்சு பிக்காலி பழம்பீத்த. இந்தாங்க, இதுதான் உங்க ஜாதகமா? நல்லா பாருங்க, எனக்கு சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப ஆசை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி வர முடியாட்டாலும் ஒரு செந்தில் சார் மாதிரி வருவானாலும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்ல இல்ல, ஹிந்தியில இருக்கு. அமீர் கான், ஷாருக் கான், ரித்திக் ரோஷன், அந்த ரேஞ்சில நீங்க வருவீங்க. அப்படிங்களா? நான் இந்தி சினிமாவுக்கெல்லாம் போகணுங்களா? போனா நீ லவ் பண்ணல? ஆமா தம்பி, லவ் பண்ணிருந்த தூக்கு போட்டானா? இந்த நகைகள்லாம் போட்டு தெரிஞ்சு தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கடைக்கு போயில பழம் வேணும், ஒன்னா வேணுமா சீப்பா வேணுமா? ஒன்னு வேணும், ஆனா சீப்பா வேணும். அதே ஒரு பழம் வேணும், அது சீப்பா வேணும், அதுல எடுத்து இருப்பாரு. சரி, அது என்னது? கொய்யா பழம் நல்லா இருக்குமா? சரி, ஒரு கொய்யா பழம் ஒரு 2 கிலோ கொடுங்க. நல்லா இருக்குமா? இனிக்குமா? இனிக்குமியா? புளிச்சுச்சுன்னா காசே வேணாம். அப்ப புளிக்கிற வளமா ஒரு 2 கிலோ கொடுங்கட்டிருக்கான். எப்படி எப்படி எல்லாம் பாயிண்ட சொருக முடியுமா? No.